நாமம்னா என்னன்னு சொல்ல வந்தேன். அது கதை வரது மூக்கிலிருந்து ஓடிடுச்சு. மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்துவது திருமூலர் சொல்றார். இந்த பாருங்க, இப்ப திருமூலர் சொல்றத அப்படியே சொல்றேன், அப்புறம் நம்ம அதை செய்ய முடியுமாங்கிறத சொல்றேன். வலது மூக்க முடிக்கோ, இடது மூக்கு வழியா மூச்சை இழு. சரி, எவ்வளவு நேரம் இழுக்கணும்? இதுக்கு பேரு மாத்தரைன்னு பேர், சுண்டு மாத்தரை. 16 மாத்தரை வர்ற வடக்கு இழு. இந்த மூடிக்கோ மெதுவா இழு. எந்த மூக்கு வழியா? இடது மூக்கு வழியா இழுத்துட்டியா? ஆமா. ரெண்டு மூக்கையும் புடிச்சுக்கோ. ஐயோ மூச்சு போக மாட்டேங்குது, போயிட்டு போகுது. நல்லா புடிச்சுக்கோ. புடிச்சுக்கிட்டேன். எவ்வளவு நேரம்? 64 சுண்டு வடக்கி வச்சுக்கோ. அப்புறம் இடது மூக்க மூடிட்டு வலது மூக்கு வழியா மெதுவா விடு. 32 சுண்டுக்கு விடு. அவர் சொன்னது இது. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால், வாமம்னா இடது பக்கம், ஈரட்டு 16 சுண்டுக்கு இழுத்து 8 கும்பகம். கும்பகம்னா உள்ள வச்சுக்கிறது, வடியில விடுறது ரேசகம். சரிதானா? உள்ள இழுக்கிறது பூரகம், வச்சுக்கிறது கும்பகம், வடியில விடுறது ரேசகம். 16, 64, 32 வச்சின்னா 1000 வருஷத்துக்கு உயிரோட இருக்கலாம். நான் இதை ரொம்ப நாளா பாட நடத்தினேன். கேரளாவில் எர்ணாகுளம்னு ஒரு ஊர், அங்கே தமிழ் பெருமக்கள் மலையாள பெருமக்கள் ரெண்டு பேரும் அருமையா கேட்பார்கள். 4 திருமந்திரம் பேச்சு 30 முன்னால கூடவே இருக்கும், 1974 அப்படின்னா 40 முன்னால திருமந்திரம் பேசிட்டேன். எனக்கு ஒரு நல்ல அறை கொடுத்திருந்தாங்க, ஏசி ரூம் எல்லாம் வசதி, சாப்பாடு. அன்னைக்கு ராத்திரி 1 யோசிச்சேன், இதை நம்ம செஞ்சு பார்த்தா என்ன? சும்மா பேசிட்டு தானே போறோம், செஞ்சு பார்த்தா பார்த்துருவோம். ராத்திரி தூங்கிட்டேன், காலம்பரம் 4 எந்திரிச்சேன். அருமையான நேரம் 4. மேலே இருந்து ஓசோன் காற்று நிறைய கிடைக்கிற நேரம். 4 முடிச்சுட்டேன், மூக்க பிடிச்சேன், இழுக்க ஆரம்பிச்சேன். 16 மாத்திரை கஷ்டப்பட்டு இழுத்துட்டேன், 2 மூக்கையும் முடிச்சுட்டேன். 64 மாத்திரை உள்ள வச்சிருக்கணும். 5, 6, 7, 8 கண்ணு மொழி வெளியில வந்துருச்சு. போயிரும், வேணாண்ட அப்பா விட்டு சிட்னியில எல்லாம் போய் பேசணும், ஏன் இப்பவே சாகணுமா? வேண்டாம் போ, விட்டுட்டேன். திருமூலர் எக்கேடு கெட்டு போறாரு. நம்மளுக்கு என்ன, நம்மளால முடியல. 64 சுண்டுன்னா கண்ணு மொழி வெளியில வருதுங்க. விட்டுட்டேன், போங்கப்பா, நம்ம பேசிட்டே போயிடுவோம். எவனா செஞ்சாரு அவன் தலையில, நமக்கு என்ன? விட்டுட்டேன். மதுரைக்கு வந்தேன். பாலசுப்பிரமணிய முதலியாருன்னு ஒரு பெரிய புண்ணியவர், யோகி, எனக்கு ரொம்ப வேண்டியவர். என்னை முகத்தை பார்த்தே உனக்கு இதெல்லாம் உண்டுன்னு சொன்னவர். நான் அவரை மறக்க முடியாது. அவர்கிட்ட போய் சொன்னேன், சாமி இழுத்தேன், 7 வர்ற போதே 1 வந்துருச்சு. நான் என்ன பண்ண, நல்ல வேலை விட்டு இல்லைன்னா இன்னைக்கு 4 ஆயிருக்கும்னார் அவர். என்ன சாமி அப்ப திருமந்திரம் சும்மா சொல்றதுக்கு தானா, பயன்படுத்துறதுக்கு இல்லையா? அட முட்டா பையலே, நீ தப்பு பண்ணிட்டே. 16 மாத்திரை இழுத்து 64 மாத்திரை உள்ள வச்சிருந்து 32 மாத்திரை வெளியில விடுறது கடைசி ஸ்டேஜ். குழந்தை பிறந்த உடனே ஓடுமா? பிறந்து நெளிஞ்சு வளர்ந்து நடந்து அப்புறம் இல்லடா ஓடணும். என்ன சொல்றீங்க? ஆமா, அது ரேஷியோ. 16:64:32 1:4:2 அதானே? 1 சுண்டுக்கு இழு, 4 சுண்டு வச்சுக்கோ, 2 சுண்டு விடு. அது ஈஸியா இருக்கு. அப்படியே 1 பண்ணு, அப்புறம் பெருக்கு. 2 சுண்டு 8 4 அவ்வளவுதானே? அப்படியே பெருக்கிக்கிட்டே போ. 1 2 ஆக விட்டு அந்த 16, 64, 32 வரும். எடுத்தெடுப்புல பண்ணினீங்கன்னா போய் சேர்ந்துருப்படா. நல்ல வேலை தப்பிச்சேன். புரியுதாம்மா?
ना अपने तीर्मान पड़े इनमें नम प्राणायाम पड़े सिंपला चलता वलद मूक मूड़क इड़ मूक वा मुड़ अल्वक ना पाटे आस्तमाकार मतरा कद मुड़च विटा मरना मुड़ सऊरी मेवा रे मूक मुड़चको वो एव्वे मुड़ो वो अगर इष्ट उल उड़ अक मूड़े वलद मूक वा मेव कौरिकटे वॉन्सट्रेशन कई ध्यान कड़ता वर् इधर सिंपलान प्राणायाम वो बड़े अमेरिका उन्हें कंपिचार इप्ली प्राणायाम तिरमूरबड़ पड़ीना नाक सलेवा ओवर ऊर्चा टेस्ट पड़ी पाता पल व्याकूड मर अभी इंद यूट्यूब और अंदोषमा कटे इनके तिरमूल तिरमंदिर प्राणायाम पड़ रहा मुख्य वर् प्राणायाम पड़ना इन आगे इतच कंपक पड़ी पांग वचिकी अूच का मूलाधारे और अच्छा तल अड़े तल काल पूरी अड़क कणवार मूच का नटपड़ी एट सुत पन्न सुटा नाल सुस्ट நம்மள மூச்ச இழுக்கிறது கொஞ்சம் வெளியில விடுறது அதிகம் காமத்திலும் கோபத்திலும் மூச்சு நஷ்டம் போச்சு இப்ப எனக்கு ஏழு மூச்சு போச்சு புரியதா அப்படி எல்லாம் பண்ண கூடாது காமத்தினாலும் கோபத்தினாலும் மூச்சு நஷ்டப்படும் நஷ்டப்பட கூடாது சாகாம இருக்கணுமா கோபத்தை நிறுத்து ஆசையை விட கோபம் பொல்லாது அச்சத்தை வேட்கதனை வென்று விட்டால் அப்போது சாவு மங்கே அழிந்து போகும் மிச்சத்தை பின் சொல்வேன் சினத்தை முன்னே வென்றிடுவாய் மேரினியில் மரணம் இல்லை பாரதி பாரதி சினத்தை வென்று விடு மூச்சு நட்டப்படாது அதுக்காகத்தான் மூச்சு காற்றை ஒழுங்கு கொடுத்து இப்படி மூச்சை புடிச்சு இழுத்தனா மூலாதாரத்துல போய் ஒரு குத்து குத்துனுச்சு அங்கே இருக்கிற அக்கினி அங்கே இருந்து புறப்பட்டது மெதுவா சுவாதிஷ்டானத்துக்கு வருது இன்னும் பிராணாயாமம் பண்றானா மணிபூரகத்துக்கு வருது அநாகதத்துக்கு வருது விசுத்திக்கு வருது எல்லாம் முதுகுத்தண்டல மறந்தறாதீங்க ஆக்ஞாஸ்தானத்துக்கு வந்துருச்சு வந்த உடனே இது நெருப்பா இங்க இருக்கிற அமுதம் அப்படியே உருகி கொட்டும் இதுக்கு பேரு சந்திரமண்டலம் எதுக்கு நெத்திக்கு கொப்பூளுக்கு கீழே உள்ள பகுதி அக்னி மண்டலம் கொப்பூள்ள ஆரம்பிச்சு புருவ மத்திய ஸ்தானம் வரைக்கும் சூரிய மண்டலம் புருவ மத்திய ஸ்தானத்தில் இருந்து உச்சந்தல வரைக்கும் சந்திர மண்டலம் சந்திர மண்டலம் இதுதான் இதுல ஒரு அமுதம் இருக்கு இந்த மூலாதாரத்து அக்னி இங்கே வந்துருச்சா இந்த நெருப்பு பட்ட உடனே அந்த அமுதம் அப்படியே உருகி வழியும் எப்படி இது வந்த வழியிலே வழியும் மூலாதாரத்துல போய் அந்த அற்புதமான அமுதம் வழியும் வழிஞ்ச உடனே மூலாதாரத்துல இருந்து 72000 நாடிகள் வழியாக இந்த அமுதம் பாயும் உடம்பு அழியாது இருந்தே நிக்காயத்தே எண்ணிலி கோடி ஆண்டுகள் இந்த காயத்தில் இருந்தேன் யாரு சொல்றா திருமூலர் உடம்பினை முன்னம் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே இந்த உடம்புக்குள்ளதான் சிவபெருமான் இருக்கிறார் அதனால உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ சுவர் இருந்தால் தான் சித்திரம்
எல்லாரும் உடம்பு வேண்டாம்னா காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா சொன்னானா இல்லையா நம்மளு என்ன நந்தவனத்தில் ஒராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி சங்கர சங்கர சம்போ பழைய பாட்டு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாயிரம் பத்து மாசம் குயவனை வேண்டி இந்த உடம்புங்கிற தோண்டியை கொண்டு வந்து ஆட தெரியாம ஆடி போட்டு உடைச்சு வினாக்கிட்டான் இந்த உடம்பு நல்லா இருந்தா தான் தேவலை அப்படின்னு சொன்னவர் திருமூலர் இந்த உடம்புக்குள்ளே தான் இன்பம் கண்டுபிடிச்சவர் திருமூலர் இங்கே இருந்து அற்புதமான அமுத தாரைகள் எற்பு துளைதோறும் ஏற்றினன் திருவாசகம் அப்பத்தான் 32 எல்லா விதமான எண்ணங்களையும் தாண்டி 72,000 நாடிகளில் இந்த அமுதம் பாயுமானால் இந்த உடம்புக்கு அழிவே கிடையாது அப்போ இருங்க முக்கியமான விஷயம் சொல்றேன் கோயில்ல போய் சாமி கும்பிடுறீங்கல்ல ஆமா திருவிழான்னு ஒண்ணு நடத்துறீங்கல்ல ஆமா திருவிழா நடத்துற பொழுது குடிமரத்துல தேர் ஏத்திரி குடி ஏத்திரீங்கல்ல ஆமா அது என்ன கொடிமரம் நம்ம முதுகுத்தண்டு இந்த கொடி ஏறுது பாருங்க அதுதான் இந்த மூலாதாரத்து அக்னி மேல போறது விநாயகர் ரகவல் தெரியுமா மூலாதாரத்தின் மூண்டெடு கனலை காலா கால்னா காற்று மூச்சு காத்து பிராணாயாமா காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அவ்வையார் அந்த காலத்துல சொல்லிட்டு போயிட்டார் இப்ப இந்த மூச்சு காத்துனால இது மேல வருது பாருங்க அதான் நம்ம 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 கொடிமரத்துல கொடி ஏறுறது இந்த புள்ளி இருக்கு பாருங்க ஒவ்வொரு புள்ளி அதான் கோயில்ல சாமி வர்றது மண்டகப்பொடி இது இவர் மண்டகப்பொடி அது அவர் மண்டகப்பொடி கும்பிடுறமா இல்லையா அவர் மண்டகப்பொடி சக்கர பொங்கல் கொடுப்பாரு இவர் மண்டகப்பொடி வெறும் சுண்டல் தான் கொடுப்பாரு நமக்கு அதான் முக்கியமா தெரியுது ஒண்ணு மண்டகப்பொடிகள்லாம் இதுக்குள்ளதான் ஐயா இது இது பிண்டம் அது அண்டம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் ஆமா சார் கோயில்ல திர போடுறாங்களே அது என்ன தீபம் காட்டுறாங்களே அது என்ன பிரசாதம் கொடுக்கிறாங்களே அது என்ன இங்கே நடக்குது இந்த அக்னி மேல வந்து இந்த பூர்வ மத்திய ஸ்தானத்துல வர்ற பொழுது படிச்சுன்னு இருட்டா கிடக்கும் அந்த இருட்டு இப்ப போகும் தீப தரிசனம் இங்கே தெரியும் எங்க பூர்வ மத்திய கண்புருவில்லாது நடுக்கை எறவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடு நாட்டு இங்கே தீபம் தெரிஞ்சது வள்ளல் பெருமான் ஞானிகளுக்கு தீபம் இங்கே தெரியும் நம்ம அஞ்ஞானி அதனால வெளியிற தீபத்தை பார்த்துட்டு கும்பிடுறோம் அந்த தீபம் இங்கே வரணும் அது அடையாளம் இது உண்மை நம்ம அடையாளத்தோடே நின்றுட்டோம் தீபம் எங்க வரணும் இங்கே தெரியணும் திரை இங்கேதான் சார் பிரசாதம் இந்த அமுதம் கொட்டுது பாருங்க உள்ள அதுதான் பிரசாதம் பிரசாதம்னா என்ன விசேஷமான சாதம் சாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி உண்டு பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி கிடையாது பிரசாதம் கொஞ்சமா தான் கொடுப்பாங்க மூட்டை கணக்கா பிரசாதம் வாங்கப்படாது 1981 ஜனவரி மாசம் 7ஆம் தேதி மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போறோம் அன்னைக்கு தான் எனக்கு பொற்களி கொடுத்த நாள் வாங்கிட்டு உள்ள போறேன் கவியரசு கண்ணதாசன் எனக்கு முன்னால கோயிலுக்குள்ள போய் சிவன் சந்நிதியில் நிற்கிறார் அங்கிருந்து ஒரு அர்ச்சகர் ஓடி வந்து அவருக்கு விபூதி கொடுத்தார் கண்ணதாசன் வாங்கி விபூதியை பூசுறார் அவருக்கு நெத்தி எங்க முடியுது தலை எங்க தொடங்குதுன்னு அதனால வசதியா நல்லா பூசிட்டார் வீடியோ கேமரா வச்சு படம் எடுத்துட்டாங்க அப்போ 1981 இதெல்லாம் பெரிய காரியம் 36 வருஷம் ஆச்சு அர்ச்சகருக்கு சந்தோஷம் வீடியோ கேமராவில் எம்படம் வந்துருச்சு அந்த ஓரத்தில் ஒரு அர்ச்சகர் அவரு பார்த்தார் சே நம்ம விபூதி கொடுக்காம போச்சே நம்ம படம் வராம போச்சே ஆத்துக்காரி நாளைக்கு கேட்பாளே அங்க போய் தனியா நின்னேடான்னு கேட்பாளே என்ன பண்றது ஓடி வந்தார் ஒரு தாம்பாளத்தை எடுத்தார் தட்டுன்னு சொல்லக்கூடாது தாம்பாளம் தான் சொல்லணும் தட்டுன்னா முடையன்னு அர்த்தம் தட்டுன்னா ஸ்கேர்சிட்டி
பற்றாக்குறை சொல்லவே கூடாது. பணம் தட்டுன்னு சொல்லக்கூடாது. பணம் வைக்கிற தாம்பாளம் எடுத்துட்டு வந்தார், விபூதி கொடுத்தார். வீடியோக்காரரே போட்டோ எடுக்கணும் மறந்துடாதீங்க, அங்க ரெடியா இருக்கு. கொடுத்தா கண்ணதாசன் வாங்கிக்கணுமா இல்லையா? வாங்கிக்கல, முன்னையே வாங்கிக்கிட்டேன். பக்கத்தில் வி என் சிதம்பரம் செட்டியார், அவர் தான் டிரஸ்ட் போர்டு சேர்மன், சென்னை கமலா தியேட்டர் முதலாளி. அவர் அண்ணன் இன்னொரு மரம் வாங்கிக்கிடுங்க, அட இந்த வீடியோ அதை பதிவாகணும் இல்லை, ஆக்ஷன் ரீப்ளே அதானே, அண்ணன் இன்னொரு மரம் வாங்கிக்கிடுங்க. கண்ணதாசன் சொன்னார், சிவன் சொத்து ஒரு மலைக்கு மேல வாங்கக்கூடாது. புரியுதா? கோயில்ல விபூதி கூட ஒரு முறைக்கு மேல வாங்கக்கூடாது. கோயிலுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு நல்லா இருப்பீங்க. கோயில்ல இருந்து எவ்வளவு எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம கதை ஒரு வழியாயிரும். சொல்றாருங்க, சிவப்பிரசாதம் ஒரு முறைக்கு மேல வாங்கக்கூடாது. சிவன் சொத்து குலநாசம். எதுக்கு சொல்ல வந்தேன்? உள்ளே அக்னியிலேருந்து அந்த அமிர்தம் கொட்டுது பாருங்க, அதுக்குத்தான் என்ன பேரு? பிரசாதம்னு பேர். அமுதம் கொஞ்சமா தான் கொட்டும், என்ன ஆறாவா ஓடும், கொஞ்சம் தான் பிரசாதம். சரியா போச்சா? இது அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் அது அப்படியே இங்கே இருக்கணும். இதுல அட்டாங்க யோகம்னு எட்டு படி சொல்றார் திருமூலர். அட்டாங்க யோகம், யமம், நியமம், ஆகனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, எட்டு ஸ்டேஜ். முதல்ல யமம். யமம்னா என்ன? தீமை செய்யாதே. நீ நல்லது பண்றியோ இல்லையோ தீமை செய்யாதே. நீ கைய அடுத்தவனுக்கு கண்ணாடி கொடுக்க வேண்டாம், அடுத்தவன் கண்ணை குத்தாம போனா சரி. தீமை செய்யாதே யமம். அடுத்தபடி நல்லது செய். நியமம், யமம், நியமம் வாழ்க்கையில ஒரு படி. மூணாவது ஆசனம், கால கைய மடக்கி ஆசனம் போட்டீங்கன்னா மூச்சு காற்று சொன்னபடி கேட்கும். ஆசனம் அவ்வளவு நல்லது. பத்மாசனம் போட்டா 1000 மணி நேரத்துக்கு கூட உட்கார்ந்து இருக்கலாம், போடத்தான் நம்மளால முடியல. நான் ஒரு காலத்துல சிரசாசனம் எல்லாம் போட்டேன், இப்ப எல்லாம் போயிடுச்சு. எல்லா ஆசனமும் பழகிக்கிட்டா நல்லது, உடம்பு நல்லா இருக்கும். மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஆசனம் உதவி. மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தி விட்டீங்கன்னா மனசை கட்டுப்படுத்திக்கலாம். இந்த மூச்சு காற்று மேல டோல்மோ பாசங்கிரி அடைஞ்சு சொன்னா கைலாசத்துல அங்க போற பொழுது மூச்சு காற்று குறையுது, அதனாலே மனசு ஒர்க் பண்ண மாட்டேங்குது. 40% மூச்சு காற்று ஆக்சிஜன் டோல்மோ பாஸ், நான் மேல நிக்கிறேன் ஒன்னும் புரியல, ஆனா சந்தோஷமா நான் யாருன்னு தெரியல, ஒன்னும் தெரியல, இங்க வந்தவான்னு புரியல, ஆனா மனசு சந்தோஷமா இருக்கு. சொல்ல தெரியாமல் ஒரு சுகம் பிறக்குதம்மா, அதை வெல்ல தெரியாமல் மனசு வேதனை கொள்ளுதம்மா. அப்போ இந்த மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்திட்டா ஓடுற மனசை கட்டி பிடிச்சி ஒழுங்குபடுத்திப்படலாம். அதான் பிராணாயாமம்னா. இருங்க இதை முடிச்சுக்கிறேன். மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டுதா இப்ப எட்டு யோகம் சொல்ல ஆரம்பிச்சனா, யமம், நியமம், ஆதனம், நாலாவது பிராணாயாமம். அது சொல்லிட்டேன், மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்துவது பிராணாயாமம். யமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா மனசு வெளியில ஓடாம இழுத்து பிடிக்கிறது, ரொம்ப கஷ்டம். 1/2 நிமிஷம் கூட மனசு ஓடாம இருக்காது. இந்த பூஜையில உட்கார்ந்து இருக்க போது முருகனை தவிர அவ்வளவு சிந்தனை வரும். நான் சொல்லல, திருப்புகள்ல அருணகிரிநாதர் சுவாமி சொல்றார், சரணகமலாலயத்தை 1/2 நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூட மட்டி. தன்னை இதுக்கு மேல திட்டிக்க முடியுமா? சடம், கசட, மூட, மட்டி, எவ்வளவு திட்டு தன்னை. நம்ம அடுத்த ஆள் வேணா திட்டுவோம், வசதியா நம்மளை திட்டிக்க மாட்டோம்.
சரியான தருணம் உனக்கு என்னடா வேணும் கேக்குறான். எங்க எல்லாருக்கும் வேணும், என்ன வேணும் கேளு. தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் நீ கொடுத்து. ஒரு ஆளு கொடுத்தான்னா இத்தனையா கேட்கறது. தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீள் சௌக்கிய வேணும், சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு வேணும், தகமை வேணும், சிவஞானம் வேணும், மோட்சம் வேணும் கேட்டா அப்படியே கொடுப்பானா. தருணம் இதையா மிகுத்த கனமதுரையில் சௌக்கியம் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முக்தி பரகதையும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும். நெய்த்த வடிவேலா அருணதளபாத பத்ம மனுதினமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை. பழனியிலே அதிசயம் அநேகமா, அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த அழக திருவேரகத்தில் முருகோனே. எதுக்கு சொல்ல வந்தேன், பிரத்தியாகாரம். மனசு வெளியில ஓடாம இழுக்கணும், முடியாது. மடைய மாத்து, மனசு ஓடுதா? ஆமா. முருகன் படத்தை வச்சு பார்வையை இப்படி திருப்பு. மனச ஓடாதேன்னு சொல்லாதே. தண்ணி வெள்ளமா வர்ற பொழுது ஒரு பக்கம் பாயும், பாயாது என்ன நின்றுமா? வேற பக்கம் மடைய திறந்து விடு, ஓடிடும். தப்பான வழியில புத்தி போகுதா? கொஞ்சம் மடைய திருப்பு. கடவுளை உட்கார வச்சு அவரை கொஞ்சம் பார்க்கிறாப்புல திருப்பு. பிரத்தியாகாரம் வெளியில் செல்லாமல் இறைவன் பால் மனம் செல்லுகிற மாதிரி மனசை திருப்புவது. சொல்லிவிட்டேன், மகா கஷ்டம். மனமெனும் ஓர் பேய் குரங்கு மடை பயலே. பேய் குரங்காது, குரங்கு இல்ல, பேய் குடிச்ச குரங்கு. சும்மாவே குரங்கு ஆடு, இந்த மனசு பேய் குடிச்ச குரங்கா. ராமலிங்க சுவாமி, சரி. யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் வந்தாச்சு. தாரணை, தாரணைனா இறைவனுடைய திருநாமத்தை நினைப்பை மனத்தில் தரித்திருப்பது. நினைப்பு இங்கே இருக்கும். ஆசனம் வந்துட்டா இதெல்லாம் வரும். இந்த நினைப்பு கூட விட்டு விட்டு தான் வரும். இன்னும் ஒரேடியாவா கடவுளை நினைக்க முடியும்? 5 நிமிஷம் நினைப்போம், 10 நிமிஷம் டிவி பார்ப்போம், அது போரடிச்சா முருகனுக்கு ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம், அவ்வளவுதானே? ஏதோ கொஞ்சம் தாரணை. தியானம் தொடர்ச்சியா நினைப்பு. தைலதாரை மாதிரி, தைலம் கொட்டுனா கம்பி மாதிரி கொட்டும், தைலதாரை மாதிரி நினைப்பு, அதுக்கு பேரு தியானம். தியானம் பண்ற பொழுது பார்வையை இந்த இடத்துல வச்சுக்கணும். எந்தடா இப்ப நான் கண்ணை மூடிட்டேன், என் பார்வையை பூர்வ மத்திய ஸ்தானத்தை நோக்கி பார்க்கிறேன், பார்த்து கண்ணை மூடிக்கணும். தியானம் அந்த இடத்துல பண்ணினால் அந்த இடத்துல பல காட்சிகள் தெரியும். போர்க்கள காட்சி தெரியும், மகாவிஷ்ணு தெரிவார், முருகன் சிவன் எல்லாம் தெரிவாங்க. அம்பாள் காட்சி கிடைச்சிட்டா உடம்பு விழுந்துடும், அவதான் கடைசி. அம்பாள் காட்சி இங்க கிடைச்சிருச்சு, உடம்பு தாங்காது. ஆமா சார், தொன்னையில பாயாசத்தை ஊத்துனா தாங்கும், சல்பூரிக் ஆசிட ஊத்துனா இந்த உடம்பு எல்லாத்தையும் தாங்கும். அந்த தியானத்துல போய் அம்பாள் காட்சி கொடுத்துட்டா அந்த வெப்பத்தை தாங்காது, உடம்பு விழுந்துடும். விவேகானந்த சுவாமி 39 வயசுல முடிஞ்சு போச்சு. ஏன் அந்த வேகத்தை உடம்பு தாங்காது? பகவான் ராமகிருஷ்ணன் மட்டும் 50 வருஷம் இருந்தாரே, அது எப்படி? அது அவதாரம், அதனால அது வேற. மேலே இருந்து இறங்கி வந்தது எவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் இருந்தானோ அவன் இப்பொழுது ராமகிருஷ்ணன், அதனால அது தாங்கும், நம்மளால முடியாது. தியானம் ஒன்னே ஒன்று சொல்றேன். சென்னையில ஒரு கம்பன் விழா கவியரங்கம், நான் ஒரு 1000 கவியரங்கத்தில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே நான் போய் பாடணும், கவிதை எழுதி பாடணும். கவிதையெல்லாம் முறையாக எழுதணும், இலக்கணத்தோடு எழுதணும், மரபு மாறாமல் எழுதணும்.
எழுதணும். நாளைக்கு காலையில் கவியரங்கம். நமக்கு எப்பவும் வேலை. ராத்திரி மதுரையிலேருந்து ஒரு பஸ் பிடிச்சேன். அந்த பஸ் ஒரு ஆம்னி பஸ். தூங்கிடலாம், காலையில் எழுந்திரிச்சு மெட்ராஸ் போயிடலாம், போய் பாட்டு எழுதலாம் நினைப்போம். பஸ்ஸில் வந்து உட்கார்ந்தேன், நல்லா தூங்கிட்டேன். காலையில் 5 மணிக்கு மெட்ராஸ் போகணும். செங்கல்பட்டே தாண்டலை. எங்கே வர்றோம்னா விழுப்புரம் தாண்டி இருக்குங்கிறேன். இன்னும் கிடக்கு 200 கிலோமீட்டர். ஏன்னா வழியில் ஒரு ஆக்சிடெண்டாக பாதையை திருப்பிட்டு அங்கே நான் ஊர் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேங்கிறேன். டேய், எப்படா மெட்ராஸ் போகும்? 9 மணிக்கு போகுங்கிறேன். நான் 10 மணிக்கு கவியரங்கத்தில் நிற்கணும். எனக்கு எப்படி இருக்கும்? டக்கு டக்கு டக்குன்னு நெஞ்சு அடிச்சுக்க ஆரம்பிச்சுது. பெரிய பெரிய ஜட்ஜெல்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஜஸ்டிஸ் இஸ்மாயில் ஐயா கம்பன் கழகத்துக்கு தலைவர், ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், கொஞ்ச காலம் கவர்னர், அவரெல்லாம் உட்கார்ந்து இருப்பார். நமக்கு ரொம்ப வேண்டியவர், தாமதமா போய் நிக்க கூடாது. படக்கு படக்கு படக்குன்னு நெஞ்சு அடிச்சுக்குது. இதுல பாட்டு வேற எழுதல. பஸ்ல ஓடுற பொழுது எழுதுனா எழுத்து பிரம்மாவுடைய தலையெழுத்தா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? 9 மணிக்கு கொண்டே விட்டானா அப்படியே ஓடுறேன். அங்க கூட்டம் தொடங்கி முதல்ல தலைவர் பேச ஆரம்பிச்சிட்டார். கவியரங்கத்தில் பட்டி மண்டபம், 2 கட்சி, நான் 1 கட்சி, இன்னொருத்தர் 1 கட்சி. பட்டி மண்டபத்தை பாட்டில நடத்தணும். நடுவர் ஒருத்தர், நடுவர் பேச ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தாப்புல நான் பேசணும். நான் பல்லு வளர்க்கல, ஒன்று வளர்க்கல. காலையில் எழுந்திரியாமா, யானை என்ன பல்ல வளர்க்குது? போன போது காலையில் நான் ரெடியாக போய் நிற்கிறேன், மூச்சு வாங்குது, இந்த பாட்டு வேற எழுதுறேன். எப்படி இருக்குன்னு டென்ஷன் பாருங்க. டக்கு 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 டக்குன்னு உள்ள அடிக்குது. இந்த அடிக்கிற சத்தம் என் காதில் கேட்குது. ப்ரெஷர் எகுறுது. வேற வழி, பெரிய கூட்டம் உட்கார்ந்துருக்கு. சென்னையில் உள்ள பெரிய பெரிய ஆட்கள். அப்படியே போனேன், வேக வேகமாக பாட்டு எழுதினேன். தலைவர் முடிக்கிறதுக்குள்ளே பாதி பாட்டு எழுதி, பாதி பாட்டு எழுதாமலே சொல்லி, ஒரு வழியாக என் கட்சிக்கு பாட்டு பேசிட்டு உட்கார்ந்துட்டேன். அப்புறம் மற்றவங்கள்லாம் பேச, அவங்க பேச்சுக்கு நான் பதில் கொடுக்க, ஒரே டென்ஷனில் அவ்வளவையும் எழுதி முடித்தேன். மறக்கப்படாது, இன்னும் பல்லு விளக்கலை. புரிஞ்சுக்கிடுங்க, மற்றதெல்லாம் அப்படியே நிற்கிது, பேசவே விடாது. எல்லாம் முடிச்சு 12:30 கடவுள் புண்ணியத்தில் எங்க கட்சி அன்னைக்கு ஜெயிச்சிருச்சு. சீதையா ராமனா? ராமாயணத்தில் பெரும்புகள் யாருக்கு? சிலை வளைத்தான் ஏற்றமா சிறை, சிறை சிலை வளைத்தான் பெருமையா, சிறை இருந்தால் ஏற்றமா? நாங்க சிறை இருந்தால் ஏற்றம், ஜெயிச்சிருச்சு. எல்லாரும் பாராட்டுறாங்க, பல்லு விளக்கலன்னு வாய் சொல்லுது. வேகமா ஓடி பல்ல மட்டும் விளக்கி குளிக்கிறதா? அது நாளைக்கு பார்த்துக்கோ. நிலைமை அப்படி. போனேன், சாப்பிட்டேன், இன்னும் அடிக்குது. என் பையன் மெட்ராஸ்ல இருந்தான், கூட்டிக்கிட்டு போயிட்டான். அவன் ரூமுக்கு போறேன், இன்னும் ப்ரெஷர் குறைய மாட்டேங்குது. டிக்கு டிக்கு டிக்குன்னு அடிக்குது. என்னடா இன்னைக்கு இப்படியா? ராத்திரி தூக்க வேலை இல்லையா? எல்லாம் எகிரிச்சு வடபழனி முருகன் கோவிலுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டான். முருகன் கோவிலுக்கு போனேன், அங்கே ஒரு தியான அறை. தியான அறையில் உட்கார்ந்தேன். எதிர்த்தாப்புல முருகன் பார்த்தேன். பார்வையை இங்கே வச்சேன், ஒன்றும் பண்ணலை. இங்கே வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம், இந்த அடிச்ச அடி ஒழுங்காயிடுச்சு. இவ்வளவு நேரம் பிரஷர், 1000 சிந்தனை, மயக்கம் போட்டு விழலை, அது வரைக்கும் வந்துட்டேன். இங்க பார்வையை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே தியானம், 10 நிமிஷம், உடம்பு சரியா போச்சுங்க, அடுத்த கூட்டத்துக்கு ரெடி. தியானம் அவ்வளவு சிறப்பு. நம்ம பிள்ளைகளுக்கு தியானம் சொல்லி கொடுத்தா படிச்சது மண்டையில தங்கும். இப்ப தங்க மாட்டேங்குது. காரணம், காதுல ஒன்ன மாட்டிக்கிட்டே படிக்கிறேன். அது இப்படி போகுது, இது இப்படி போகுது, எது ஜெயிக்கும்னு நமக்கு தெரியல. சில பேர் தெரியல, அவனா பேசிக்கிட்டு போறான். முந்தையெல்லாம் இப்படி பேசினா ஊர்ல பேர் மாத்திடுறான். பைத்தியக்காரன், விசரா அப்படித்தானே சொல்லுவாங்க. விசர், விசர்னா என்ன அர்த்தம்? பைத்தியக்காரன் சொல்லுவான். இப்ப ரொம்ப பேர் அப்படித்தான் தெரியறான். அப்புறம் தான் தெரியுது காதுக்குள்ள மாட்டி இருக்குன்னு.
புரியுதா? தியானம் பண்ணுனா இந்த பவர். இருங்க, கீழே இருந்து வர்றேன். யமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், ஏழு தானே ஆச்சு. எட்டாவது சமாதி. தியானத்தில கடவுளோட சிந்தனை முழுக்க இருக்கும், தைரதார மாதிரி. ஆனா தியானத்தில நான் தியானிக்கிறேன், கடவுள் வேறேன்னு நினைப்பு இருக்கும். சமாதி வந்துட்டா அந்த நினைப்பு போய் கடவுளோட ஒன்றிடுவோம். ஒன்னும் தோணாது, மூச்சு மட்டும் ஓடும். பகவான் ராமகிருஷ்ணருக்கு சமாதி கிடைச்சது. காசிக்கு போனார் 1860 ஒட்டி, 1880 ஒட்டிய காலகட்டம். அவர் சமாதியானது 1886 காசிக்கு போறார் பகவான் ராமகிருஷ்ணர். ஒரு படகுல ஒவ்வொரு காட் குளிக்கிற இடம் பார்த்துக்கிட்டே போறார். மணிகர்ணிகா காட் கங்கை கரை, பணங்களெல்லாம் வரிசைக்கு போட்டிருக்கான். இப்படி பார்த்தார், திடீர் இந்த கை இப்படி போச்சு, முன்னால ஒரு கை பின்னால போச்சு, அப்படியே மயங்கிட்டார். கூட இருந்த மதுர் பாபு ஜமீன்தார் இவரை மெதுவா கையில தாங்கி ஒரு வழியா கொண்டு வந்து படக விட்டு இறக்கி, படகுக்காரன் இவருமா கீழே படுக்க வச்சுட்டாங்க. மூச்சு ஓடுது, அப்படியே விழுந்துட்டார். உடம்ப தேய்ச்சி விட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, அரை மணி நேரம் ஆச்சு, முடிக்கிறார். இதுக்கு பேரு சமாதி நிலைன்னு பேர். எல்லாரும் கேட்கறாங்க, சாமி அது எப்படி இந்த சமாதி நிலை உங்களுக்கு? இல்ல, அங்க பணிகர்ணியா கட்டத்தை பார்த்தேன், இந்த ஆன்மாக்கள் எல்லாம் மேல போகுது, உயரமா ஒருத்தர் சிவப்பா இருக்கார், சடாமுடியோட இருக்கார், ஒரு சூராயுதம் வச்சிருக்கார். அவர் எல்லாரு காதலையும் ஓம் ராம், ஓம் ராம் சொல்லிக்கிட்டே இருக்கார். தாயார் அன்னபூரணி முந்தானியினால விசுறா, அந்த ஆன்மாக்கள் எல்லாம் மேல போகுது, இதை நான் பார்த்தேன். அம்மா, நான் சொல்றது புராணம் அல்ல, சரித்திரம். பகவான் ராமகிருஷ்ணர் எழுதியிருக்கிறார். எங்க? காசியிலே மணிகர்ணிகா காட்டு. தியானம், சமாதி. அதை பார்த்தேன், எனக்கு சமாதி வந்துருச்சு, கடவுளோடு ஒன்றி விட்டேன், சமாதி வந்துருச்சு. நமக்கு செத்தா கூட சமாதி வராது, புரியுதா? எட்டு படி அட்டாங்க யோகம். சரியா போச்சா? அட்டாங்க யோகம் இருந்தா அட்டமாசித்தி கிடைக்கும். அட்டமாசித்தின்னா என்ன? அகிமா, அனிமா, மகிமா, லகிமா, கரிமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு எடை இல்லாததாக ஆக்குதல், உடம்பை எடை உள்ளதாக ஆக்குதல், பறந்து போறதாக செய்தல், பருமனாக செய்தல், இருந்த இடத்துல இருந்தே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுதல். இப்படி எட்டு சித்தியும் கிடைக்குமா? நிறுத்துங்க, இதெல்லாம் திருமூலர் சொன்னது. இப்போ திருமூலருடைய பாட்டில இருந்து ஒரு நாலே நாலு பாட்டு சொல்லிட்டு இந்த பேச்சை முடிக்கிறேன். எனக்கு ஒரு 500-600 பாட்டு மனசுல பாடம், என்ன அது சொல்லி சொல்லி பழகி போச்சு. அருமையான வாக்கு. அதுல வாழைப்பழ பாட்டு உண்டு, மாம்பழ பாட்டு உண்டு, பலாப்பழ பாட்டு உண்டு. வாழைப்பழம் உரிச்சு உள்ள தண்டனா ஓடிடு, மாம்பழம் உரிச்சு கொட்டைய எடுத்துட்டு சாப்பிடணும். பலாப்பழம் இன்னும் கொஞ்சம் கஷ்டம், கையில எல்லாம் எண்ணெயை தடவி பலாப்பழத்தை எடுத்து உரிச்சு அப்படி ஒட்டிடாம எடுத்து அதுலேயும் கொட்டையை எடுத்து சுளைய சாப்பிட்டு, புரியுதா? நினைச்ச உடனே புரிகிற பாட்டு இருக்கு, எளிமையான பாட்டு திருமந்திரம். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, கடவுளுக்கு ஒரு பச்சிலை கொடு, முடியாது நம்மாலு. யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, உண்ணும் போது ஒரு கைப்பிடி சோறு எடுத்து வை, நம்ம தெருவில் கிடையாது. யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, பசுமாட்டுக்கு அகத்துக்கீரை கொடு, நம்ம வம்சத்திலே இல்லைன்ட்டான். ஆனா பாவி, மூணு சொன்னேன், மூணும் இல்லையா? யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, முடியாதா? சரி, நான் சொல்ற இதையாவது செய்யடா. என்ன? யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. யாராவது வந்தா இன்னைக்கு பேசுறா, ஏண்டா கடுகடுன்னு உட்கார்ந்துருக்கேன்,
சில பேர் முகத்தில் அப்பளத்தை போட்டால் பொறிஞ்சிடும். இந்த மனுஷனா குறக்கா யோசிச்சு பாருங்க. மனுஷன்தான் சிரிக்க முடியும். நல்லா இருங்க. கொடுக்க முடியலையா சொல்லுங்க, ஐயா நீங்கள் நல்ல காரியம் பண்ணுறீங்க, கோயிலுக்காக வந்திருக்கிறீங்க, கொடுக்கணும்னு ஆசை தான், எனக்கு இப்போ வசதி குறைச்சல், ஒரு வசதி வந்தால் நல்லா செய்கிறேன், நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்கிறேன், உங்கள் பணிக்கு வாழ்த்து சொல்லிட்டு போனால் என்ன மாட்டேன். ஆளுக்காள் ஒரு நோட்டை தூக்கிட்டு புறப்பட்டீங்க. எப்படி இருக்கு? அவர் பாவம் ஊருக்காக வந்திருக்காரு. சில வீடுகளில் நாய்கள் சாக்குறதை இன்னும் போட்டிருக்கோம். நாய் இருக்காது, நம்ம ஆளுக்கு வந்து இருப்பாரு, நம்ம தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் சொல்லிட்டாங்க. ஏன் ஒரு இனிப்பா ஒரு வார்த்தை பேச ஏன் கடுகடுன்னு இருக்கிற? சில பேர் எந்த காலத்திலையும் சிரிக்க மாட்டேன். என்ன காசை பணமா வாயார சிரிக்க வேண்டியதானே? கிடையாது. அது அப்படி சொல்ற, இது வாழைப்பழ பாட்டா? இப்ப ஒரு மாம்பழ பாட்டு கொஞ்சம் மேல. பார்ப்பா நகத்திலே பார்ப்பசு ஐந்து உண்டு, மேய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன, மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால், பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே. பார்ப்பான்னா யாரு? பிராமணரா? இல்லை, சிந்தித்து பார்ப்பவன். கடவுளை எவன் ஒருவன் சிந்தித்து பார்க்கிறானோ பார்ப்பான். பிராமணருக்கு ஏன் அந்த பேர் வச்சது? எல்லாருக்காகவும் கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றதுனால பிராமணரை பார்ப்பான்னு சொன்னான். நமக்காகத்தானே சார் அவர் கும்பிடுறாரு. பார்ப்பான் அகத்திலே அஞ்சு பசுமாடு இருந்துச்சான், அஞ்சு பசுமாடும் வெறிச்சு திரியுதான். அடக்கிறதுக்கு நாதி இல்லையா? அடக்கிறதுக்கு ஆள் வந்து வெறியும் அடங்கினா பசு அஞ்சும் பாலா சொல்லியுமா? தெரியுதா எது பசுன்னு? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இப்போ தானே சொன்னேன் அஞ்சு. பார்ப்பா நகத்திலே பால் பசு, மேய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன, மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால், பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே. இப்போ பலாப்பழம் பாட்டு கையெல்லாம் ரெடி பண்ணிக்கிடுங்க, உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இருட்டரை மூளை இருந்த குமரி, குருட்டு கிழவனை கூடுதல் குறித்து, குருட்டினை மாற்றி குணம் பல காட்டி, மருட்டி அவனை மனம் புரிந்தாளே. சார் ஒன்னும் புரியல, கதையை சொல்றேன். இருட்டர மூளையில ஒரு குமரி பண்ணும், இந்த மூளையில ஒரு கிழவன் குருட்டு கிழவன். கண்ணு இருந்தா அந்த பொண்ணை பார்த்துருப்பாங்கல்ல, குருட்டு கிழவன். அந்த மூலையில குமரி பொண்ணு, அறையோ இருட்டறை. இந்த பொண்ணு மெதுவா பக்கத்துல வந்துச்சான். இந்த கிழவனை பார்த்துதான் ஏண்டா இப்படி இருக்கேன்னு இவனுடைய குருட்டுத்தனத்தை இந்த பொண்ணு மாற்றியது. குணத்தை எல்லாம் இவனுக்கு சொல்லி கொடுத்தது. ஒழுங்கா வந்தியா பயமுறுத்துனுச்சு, சரின்னு ஒத்துக்கிட்டான், கல்யாணம் பண்ணிக்கிச்சு, கதை முடிச்சு வச்சு. இதுல என்ன சார் இருக்கு? இதில் தான் எல்லாம் இருக்கு. நம்ம சொந்த கதையே இதில் தான் இருக்கு. குருட்டு கிழவன் யாரு? நீங்களும் நானும். ஆன்மா கிழவன் தானே? ஆன்மா எத்தனை வருஷமா இருக்கு? இருக்கு, எக்ஸிஸ்டன்ஸ். என்று நீ அன்று நான், பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. திருமூலர் திருமந்திரம் முத முத சைவ சித்தாந்தம் சொன்னது திருமூலர். அனாதி கடவுள் என்னைக்கோ ஆன்மாவும் அன்னைக்கு, பாசமும் அன்னைக்கு. அதை இது உண்டாக்கல, இது அது உண்டாக்கல. கடவுளை ஆன்மா உண்டாக்கிடுச்சா? ஆன்மா கடவுளை உண்டாக்கி இருந்தா கடவுள் கணிசமா கெட்டு போயிருப்பாரு. கடவுள் ஆன்மாவை உண்டாக்கி இருந்தா ஆன்மா சுத்தமா இருந்திருக்கணும். அப்ப புரியுதா? கடவுள் உண்டாக்கல, பாசத்தை நம்மளா உண்டாக்கினோம், பாசத்தை நம்ம உண்டாக்க மாட்டோம். பாசம் நம்மளை உண்டாக்கினா நம்ம எல்லாரும் கெட்டு போயிருப்போம். கொஞ்சம் பேர் நல்லவனா இருக்கவே. எல்லாம் அப்பப்போ எல்லாம் இருக்கு. சொன்னது யார்? திருமூலம். குருட்டு கிழவன்னா யாரு? இந்த ஆன்மா. ஆன்மா கிழவன் ஏன் காலங்காலமா இருக்கு? அது என்ன குருட்டு கிழவன்?
உலகத்தில தினமும் எல்லாரும் செத்துக்கிட்டே இருக்கான், இவன் நான் தான் இருக்க போறேன்னு சுத்த சேர்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப இவன் குருடன் தானே, பட்ட கட்டையில் பகல் குருடு போகிறது. அடுத்த வாரம் சொல்றேன் காலையில கதை. பல்லக்கில போனாரா ஒருத்தர், ஒருத்தர் பார்த்தாரா பட்ட கட்டை பல்லக்குங்கிறது பட்டு போன கட்டை தானே, அதுல பகல் குருடு ஒருத்தன் போறான். உள்ள போனது உமாபதி சிவாச்சாரியார் சொன்னவர் மறைஞான சம்பந்தர். நேரம் இல்லை இன்னைக்கு. குருட்டு கிழவன் இந்த மூலை, குமரி பொண்ணு அந்த மூலை. குமரி பொண்ணு யாரு? கடவுளுடைய அருள் அம்பாள் பராசக்தி மீனாட்சி மகாராணி, அவதான் குமரி பொண்ணு. இவன் குருட்டு கிழவன், ஆண்டவனுடைய அருளுக்கு என்ன பேர்? அவ குமரி தானே, அவளுக்கு என்ன வயசா? அகிலாண்ட கோடி உதகின்ற பின்னையும் கன்னி என மறைபேசும் ஆனந்த ரூபமயிலே, உலகத்தை எல்லாம் பெற்றாலும் அவ என்னைக்கும் கன்னி உண்ணாமுலை தாயார். என்ன அர்த்தம்? உண்ணாத மார்புக்கு சொந்தக்காரி உண்ணாமுலை தாயார் கன்னி. அவதான் இருட்டரை மூளை இருந்த குமரி. குருட்டு கிழவனை கூடுதல் குறித்து நம்மளை பம்பாள் தடுத்து ஆட்கொள்ளுகிறாள். அதுக்காக நம்ம பக்கம் அடையணும்ல, நம்ம பக்கத்துல வந்து குருட்டினை நீக்கி நமக்கு அறிவு கொடுக்கிறார், குணம் பல காட்டி குணத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். நம்ம ஒத்துக்கல பயமுறுத்துறா மருட்டி. ஆமா, பயபக்தி அறிஞர்களுக்கு பக்தி, அறிவில்லாதவன் பயம். கோயில்ல ஏன் கும்பிடுறான்? கும்பிடாட்டி சாமி வெட்டி விடும். சாமி கையில சூழாயுதம் இருக்கு தெரியுதா? ஆமா, கும்பிடாட்டு குத்திடுவாரு. நான் தான் கேட்கிறேன், சிவபெருமான் சூழாயுதம் வச்சிருக்காரு, யாரையாவது குத்துனாரா இது வரைக்கும்? எதுக்கு சூழாயுதம்? ஆணவம் கண்மம் மாயை மூணையும் குத்திட்டு போடான்னு சூழாயுதம். நம்ம ஆளு மூணு இரும்புச்சம்பளத்தை குத்தி விட்டு அப்படியே உள்ள போயிட்டான். மரப்பாவிகளா? இலுமிச்சம்பளம் குத்தவா இடம் கிடையாது. ஆணவம் கண்மம் மாயையை குத்து. ஆணவம் கண்மம் மாயை சைவ சித்தாந்தம் வர்றவனுக்கு ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் சொல்றேன். நிறைய தலைப்பு கொடுத்துருக்காங்க, இங்கே நிறைய பேசலாம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ பாட்டை முடிப்போம். மருட்டி பயமுறுத்தி அவனை மனம் புரிந்தாளே அம்பாள் பராசக்தியினுடைய கருணை. ஒரே ஒரு பாட்டு, ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை. அம்பாளுக்கு பேர் என்ன? ஓங்காரி. அவ ஒரு பொண்ணு. ஏன் பொண்ணு? பெண்ணுக்குரிய தைரியம், பெண்ணுக்குரிய தியாகம், பெண்ணுக்குரிய அடக்கம், பெண்ணுக்கு உரிய நல்ல உணர்வு இவ்வளதும் இருக்கிறதுனாலே, பெண்ணுக்குரிய அன்பும் கருணையும் இருக்கிறதுனாலே அருளுக்கு பெண் வடிவம் கொடுத்தார்கள். நீங்க உடம்புல ஆணா இருந்தா கூட மனசளவில் பெண்ணாக மாறினால்தான் கடவுள்கிட்ட போக முடியும். அதனாலதான் வாணிக்க வாசக சாமி திருவாசகத்தை பூரா பெண்களுக்கு பாடினார். திருவம்பாவை யாரு பாடுற பாட்டு? பெண்கள். திருச்சாளல் பெண்கள், திருப்பொற்சுண்ணம் பெண்கள், திருப்பொன் ஊசல் பெண்கள், திரு அம்மானை பெண்கள், அத்தனை பாட்டு பெண்கள் பாடுற பாட்டு பாடினவர் மாணிக்க வாசக சாமி ஆம்பளை. தன்னை பெண்ணாக மாற்றி கொண்டு பாடினார். சரிதானா? அம்பாள் யாரு? ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை. நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் அம்பாள். பச்சையா இருக்கலாம், ஏன்? பச்சை தான் வளர்க்கும், வெள்ளை படைக்கும், பச்சை வளர்க்கும், செவப்பு ஒடுக்கும். புரியல இல்ல? திருச்செந்தூருக்கு போங்க, ஆவணி மாச திருவிழா, மாசி மாத திருவிழா. சாமி முருகப்பெருமான் ஒரு நாள் வெள்ள சாத்தி வருவார். வெள்ள சாத்துறது என்ன தெரியுமா? அவ்வளவு ஒயிட், சப்பரம் வெள்ளை, அவர் போட்டிருக்க ஆடை வெள்ளை, பூ எல்லாம் மல்லிகைப்பூ, வேற ஒண்ணும் இருக்காது, எல்லாம் வெள்ளை. வெள்ள சாத்துறதுன்னு கும்பிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாம் பச்சை, ஆடை பச்சை, பூரா பச்சை, அவ்வளவு இருக்கும். ரொம்ப கூட்டம் அன்னைக்கு தான் கும்பிடும்.
அடுத்த நாள் காலையில சிவப்பு, அவ்வளவு சிவப்பு. கழுத்துல போட்டிருக்கிற நகை முதற்கொண்டு சிவப்பு அட்டிகை. ஒடுக்குவது வெள்ளை உண்டாக்குவது, பச்சை காப்பாற்றுவது. சிவப்பு அக்னி ஒடுக்குவது. நான் உண்டாக்குகிறேன், நான் காப்பாற்றுகிறேன், நான் அழிக்கிறேன் என்று காட்டுவது முருகப்பெருமான். மூணு வேளையும் நான் செய்கிறேன். வெள்ளை சாத்துறது, பச்சை சாத்துறது, சிவப்பு சாத்துறது. கூட்டம் எப்ப ரொம்ப இருக்குன்னு தெரியுமா? பச்சை சாத்துற அன்னைக்கு கூட்டம் தள்ளிச்சாயும். ஏன்? அன்னைக்கு தான் நம்மளை காப்பாத்துறாரு. ஆண்டவன்ட்டு போய் என்ன கேட்கறான்? என்னைய காப்பாத்து, என்னைய மட்டும் காப்பாத்து. கேட்கறமா இல்லையா? காப்பாத்துறதுதான் அங்கே. ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரியாகி. என்ன ஆங்காரம்? இந்த ஆன்மாக்களை காப்பாற்றியே தீருவேன். இவர்கள் எவ்வளவு தப்பு செய்தாலும் இவர்களை எடுத்து, இவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து, எம்பெருமானோடு சேர்த்து தீருவேன். அதான் ஆங்காரம். ஆங்காரியாகி இதுக்கு அஞ்சு பிள்ளைகளை பெற்றாளாம். அம்பாள் பராசக்திக்கு எத்தனை பிள்ளையா? அஞ்சு பிள்ளையா? என்ன சார் அநியாயமா இருக்கு? முருகன் பிள்ளையார் அம்பிடித்தானே இல்லை. படைக்கிறதுக்கு பிரம்மா, காப்பாத்துறதுக்கு விஷ்ணு, ஒடுக்கிறதுக்கு ருத்ரன், மறைக்கிறதுக்கு மகேஸ்வரன், அருள் பண்றதுக்கு சதாசிவன். அஞ்சு தொழிலுக்கு அஞ்சு பிள்ளை அம்பாள் பெற்றாளாம். என்ன அர்த்தம்? சிவபெருமான் தன் அருளாலே அஞ்சு தொழில் செய்வதற்கு ஐந்து பேரை நியமித்தான். இந்த அஞ்சு பேருக்கு மேற்பட்டவ அம்பாள் பராசக்தி, அதுக்கு மேலே சிவபெருமான். மேனேஜிங் டைரக்டர், டைரக்டர், மேனேஜர். அது மாதிரி ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரியாகி. ஐவரை பெற்றிட்டு ஹ்ரீம் ஓம் ஐம் ஹ்ரீம், இதான் அவளுக்கு மந்திரம். ஹிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே. இந்த ஹிரீம்காரத்துக்குள்ளே அம்பாள் பராசக்தி இருக்கிறாள். ஒன்று முடிக்கிறேன். திருமுறைகளில் 12 திருமுறை அம்பாள் பராசக்தியின் பெருமையை அதிகமாக சொன்ன ஒரே திருமுறை 10 திருமுறை, 3 திருமுறை, திருமூலர் திருமந்திரம். 300 பாட்டு அம்பாளுக்கு சக்கரங்கள், யோகங்கள் நான் ஓரளவுக்கு காட்டி இருக்கிறேன். இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் நன்றி கூறி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடில் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்றப்பற்ற தலைப்படுந்தானே. இந்த மந்திரம் நினைக்க நினைக்க மக்களை வாழ்விக்கும் என்பதை மீண்டும் நினைந்து எல்லோரையும் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.